தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக திருச்செந்தூரில் 6.15 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க கேட்கலாம். ஷெலினா, வானிலை குறித்த விரிவான விவரங்களை பகிர்ந்துக்குங்க. குமரிக்கடல் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் மேல்நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை என்பது பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் தமிழக கடலோர மாவட்டங்கள் அதே போல வட தமிழக மாவட்டங்களில் தொடர்ச்சியாகவே மழை என்பது பெய்து வருகிறது. இந்த நிலை தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 6.15 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக வால்பாறையில் 5 சென்டிமீட்டர் மழையும், கன்னியாகுமரி 2 சென்டிமீட்டர் மழை, பாம்பன் பகுதியில் 2 சென்டிமீட்டர் மழை என்பது பதிவாகி இருக்கிறது. அடுத்து வரக்கூடிய 22ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கும், ஓரிரு மாவட்டங்களை பொறுத்தவரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாகவே நேற்று மழை பெய்து வரையில் இன்று அதிகாலையிலிருந்தே வான மேகமூட்டத்துடன் பனிமூட்டத்துடன் காணப்படுகிறது. அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நன்றி ஷெலினா.